கிரேஸ் அண்டு சீடு, கிருபையும் தேவனுடைய வித்தும். ஒரு ஆலமர விதையை போட்டிங்கன்னா என்ன வரும்? அதுக்கப்புறம் அதுக்கு அந்த விதையை போட்டால், அதுக்கப்புறம் அதை போட்டால், 3000 வருஷம் ஆனாலும் ஒரு ஆலமர விதையிலிருந்து இன்னொரு ஆலமரம் தான் வறுமை ஒழிய அரச மரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். கையை தடுங்க சார். நாய் குலைக்கும், சிங்கம் கர்ஜிக்கும், கழுத கணைக்கும். போய் டியூஷன் எடுத்து கொடுத்தோம், அது அதுக்கு எப்படி தெரியுது? நீ ஒரு கழுதை, நீ ஒரு கழுதை, நன்றாக புரிந்துகொள். அதுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லுது. அந்த ஏதோ ஒன்றுன்றேன்ல, அதுதான் கிரேஸ்குள்ள சீடு 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 சீடு. நமக்குள்ள பரிசுத்தம்னு ஒன்று வருது இல்லை, அது எந்த லால வருது? மோசேலால வரல. எல்லாம் சொல்லுங்க, ஹோலினஸ்ஸு சொல்லுங்க. மோசஸோட லால வரல, நேச்சுரல் லால வருது. கை தட்டுங்க. ஒரு தான் இருக்கு. ஜாதி ஜாதியான நாட்டு முருகன், காட்டு முருகன், ஊரும் பிராணி. ஜாதி ஜாதியான நீர்வாழ் ஜந்துக்கள், ஜாதி ஜாதியான செடி. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின். அது எல்லாம் மாறலல்ல, அதையெல்லாம் பாரு, மாறி இருக்கா? மாறல. நீயும் மாற மாட்ட. உன் வாழ்க்கையிலையும் எந்த எதிரி ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய வித்து உனக்குள் இருக்கிறது.